சிறு குறு தொழில்கள் மீது பயலச்சுக்கள் அல்லாத பிரதமர் நரேந்திர மோடியின் தாக்குதலால் பொருளாதார பேரழிவு ஏற்பட்டுள்ளதாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், கடந்த 2016 கொண்டுவரப்பட்ட பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அடுத்தடுத்த மாதங்களில் அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளையும் நிறுத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளார். தொடர்ந்து பேசிய ஜெய்ராம் ரமேஷ், 2017 ஜூலையில் கொண்டுவரப்பட்ட ஜிஎஸ்டி மற்றும் போதுமான எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் பொருளாதார திட்டமும் இல்லாமல் கொண்டுவரப்பட்ட நாடு தழுவிய ஊரடங்கு ஆகியவை பொருளாதார பேரழிவுகளுக்கு வழிவகுத்ததாகவும் விமர்சித்துள்ளார். மேலும் பிரதமரின் தன்னிச்சையான கொள்கை உருவாக்கம் மற்றும் பிரச்சினைகளில் ஆக்கப்பூர்வமாக ஈடுபட மறுத்ததன் பொருளாதார விளைவுகளை இப்போது 140 கோடி இந்தியர்கள் அனுபவிப்பதாகவும் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார்.